அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அமல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கான வீடியோவில் மறுமையில் நமக்காக சிபாரிசு செய்யும் சூறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாக்களின் சிறப்புகளை பற்றிய ஹதீஸ்களை இப்போ பார்க்கலாம் ஹஜ்ரத் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆனில் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அதனை ஓதுகின்ற மனிதனுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவரை அது சிபாரிசு செய்யும் அதுதான் தபார என்னும் சூறாவாகும் என ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி செல்லும் அவர்கள் அருளினார்கள் தபார சூரா சூறா சம்பந்தமாக இந்த சூரத்து ஒவ்வொரு மாமீனுடைய மனதிலும் இருக்க வேண்டுமென என் உள்ளம் நாடுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹுசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த மனிதர் தபார கல்லதி சூறாவையும் அலிஃப்லாம் மீம் சஜிதா சூராவையும் மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஓதி வருகிறாரோ அவர் லைலத்துல் கதர் இரவில் நின்று வணங்கியவரை போன்றவராவார் என்றும் மற்றொரு அறிவிப்பில் எவர் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருகிறாரோ அவருக்கு எழுபது நன்மைகள் எழுதப்பட்டு எழுபது பாவங்கள் நீக்கப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது இன்னும் ஒரு அறிவிப்பில் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருபவருக்கு லைலத்துல் கதிர் இரவில் வணங்கியதற்குச் சமமான நன்மைகள் எழுதப்படும் என்றும் வந்துள்ளது இப்னு அப்பாஸ் ரடியல்லா அன்ஹு அவர்களின் வாயிலாக திருமிதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் எழுதியுள்ளதாவது சஹாபாக்களில் ஒருவர் கப்ரு இருக்கும் ஓரிடத்தில் கூடாரம் ஒன்றை அமைத்தார் அவ்விடத்தில் கப் இருப்பது அவருக்கு தெரியாது திடீரென ஒருவர் அங்கு வந்து தபார கல்லதி சூரா ஓதுவதை அந்த சஹாபி செவியுற்றார் இந்நிகழ்ச்சியை ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி விசல்லம் அவர்களிடம் வந்து கூறியபோது தபார கல்லதி சூறாவாகிறது கபரின் வேதனையிலிருந்தும் மனிதனை காப்பாற்றி ஈடேற்றம் அளிக்கக்கூடியதுமாகும் எனவேதான் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார் என பதிலளித்தார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலி அலிஃப்லாம் மீம் சஜிதா சூறாவையும் தபார கல்லதி சூறாவையும் ஓதாமல் தூங்கமாட்டார்கள் என ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜ்ரத் ஹாலே தீபனு மாதான்றொழியலா ஹான்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் பெரும் பாவங்கள் செய்பவராக இருந்தார் அத்துடன் சூரா சஜிதாவையும் வந்தார் வேறு எதனையும் அவர் ஓதுவதில்லை அவர் இறந்த பின் அந்த சூரா தன்னுடைய இறக்கையை அம்மனிதரின் மீது விரித்து இரட்சகனே இம்மனிதன் என்னை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தான் எனவே இவனை மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்தது அதனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் பகரமாக ஒவ்வொரு நன்மையை கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் மேலும் ஹாலி தீபனு மகத்தாண்டடையலாக அண்கு அவர்கள் கூறுவதாவது இந்த சஜிதாவுடைய சூறா அதனை ஓதி வருபவரின் சார்பாக கபரிலிருந்து அல்லாஹ்விடம் தர்கம் செய்கிறது யா அல்லாஹ் நான் உன்னுடைய வேதத்தில் உள்ள சூறாவாக இருந்தால் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக இல்லையெனில் உன் வேதத்திலிருந்து என்னை அழித்து விடுவாயாக என்று கூறிய பின் ஒரு பறவையை போன்றாகி தன் இறகுகளை அந்த மையத்தின் மீது விரிக்கிறது அவனுக்கு கபருடைய வேதனை ஏற்படுவதை தடுக்கிறது இக்கருத்துக்கள் அனைத்தும் தபார கல்லதி சூறாவிற்கும் கூறப்பட்டுள்ளன ஹாலித் இபனும் அன்ஹு அவர்கள் இவ்விரு சூறாக்களையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் இவ்விரண்டு சூறாக்களும் குரானில் உள்ள மற்ற ஒவ்வொரு சூறாவை விடவும் அறுபது மடங்கு அதிகமான நன்மைகளை கொண்டவையாகும் கபருடைய வேதனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இறந்த பின் முதன்மையாக கபரில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சியாகும் ஹஜ்ரத் உஸ்மான் ரொலியல்லா ஹான்கு அவர்கள் கபரு இருக்கும் இடத்திற்குச் சென்றால் தாடி அளவுக்கு அழுவார்கள் சொர்க்கம் நரகத்தை பேசும்போது கூட தாங்கள் இவ்வளவு அழுவதில்லையே கபரை பற்றி ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது கபராகிறது மறுமையின் மஞ்சள்களில் முதல் மஞ்சளாகும் எவர் அதனுடைய வேதனையிலிருந்து வெற்றியடைந்து விடுகிறாரோ அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் எளிதாக முடிந்துவிடும் அதிலிருந்து வெற்றியடையாதவருக்கு அடுத்து வரும் நிகழ்ச்சிகளெல்லாம் மிக கடினமாகும் என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என பதிலளித்தார்கள் மேலும் கபரை விட பயங்கரமான இடம் வேறில்லை என்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அலிஃப்லாம் மீம் சஜிதா சூராவையும் தபாரக்கல்லதி கல்லதி சூறாவையும் அதிகமாக ஓதி நமக்கான சிபாரிசை முன்னமே நாம் தேடி வைத்துக்கொள்வோமாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்